சிந்தித்ததெல்லாம் என் சிந்தை எறிந்து உதவ வந்த கருணை மலையே பராபரமே, கஞ்சினுக்கு சேதா கனிந்திரங்கள் போல எனக்கென்று இறங்கு கருணை எந்தாய் பராபரமே. அன்பானவர்களே, என் அன்புக்குரிய வணக்கங்கள். ஒரு குரு வந்து இரக்கம் தருவாயில் இருக்கிறார். அந்த இரக்கம் தருவாயில் இருக்கும் பொழுது சீடர்கள் எல்லாம் அவரை சுற்றி வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டு அவர் ரொம்ப மன வருத்தமா இருக்கு, ஏன்னா நம்ம குரு வந்து இரக்கம் தருவாயில் இருக்கிறாரே, ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. அப்ப வந்து அந்த தலைமை சீடர் என்ன பண்ணா அப்படின்னு வந்து சொன்னா, குரு கிட்ட, குருவே, நீங்க இரக்கம் தருவாயில் இருக்கிறீர்கள், நீங்கள் உயர்வாக நினைத்த குரு யார் என்று எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றேன். அப்ப இந்த குரு சொன்னாரு, எனக்கு வந்து மூன்று குருக்கள், மூன்று பேர் எனக்கு வந்து குருக்களாக இருந்தார்கள், அவர்களை வைத்துத்தான் என்னுடைய ஞானத்தை நான் பெருக்கிக் கொண்டேன். யார் தெரியுமா? முதல்லது முதல் ஒண்ணு நாய். எல்லாரும் பெரிய ஞானி சொல்லுவார் நினைச்சா நாயின், என்னங்க நாயின்னு சொல்றீங்களே குருவே அப்படின்னு சொன்னோடன, அதற்கு அவர் சொன்னார், நான் ஒரு நாள் ஒரு காட்டு பக்கம் போயிட்டு இருந்தேன், பக்கத்துல ஒரு வாய்க்கால் ஒன்று ஓடிட்டு இருந்தது, இந்த வாய்க்கால்ல தண்ணி ஓடிட்டு இருந்தது, நாய் எங்கேயோ இருந்து வேகமா ஓடியாந்து ஒடியான்ட்டு அந்த தண்ணி கிட்ட போகுது, அந்த தண்ணி வந்து இந்த வாய்க்கால்ல போற தண்ணி இதை அடிச்சிட்டு போயிருந்து போகுது, பிடிக்க முடியாத ஓடியாந்துருது. இறுதியில் என்ன பண்ணுது, இந்த நாய் வந்து துணிஞ்சி அந்த தண்ணியில ஒரு தாகத்தை தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் அந்த தண்ணியில பாஞ்சு தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்து வந்தது அந்த நாய். அப்பதான் அதனுடைய மன திடத்தகன் வந்து மெச்சினேன், ஏன்னா பயந்துகிட்டே இருந்தா ஒரு செயலை நான் செய்ய முடியாது எப்பொழுதுமே. இதை செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா, துணிந்து நின்றால்தான், இதை செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டால் கண்டிப்பா செய்யணும். எண்ணித்துரிக கருமம் துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் பிறந்தாய் கூறுவார். ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் கண்டிப்பா யோசனை பண்ணும், ஆனா அந்த செயல இறங்கினது பின்னாடி அது வெற்றி பெறதான் முடியணும். எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அது மாதிரி வந்து அந்த நாய்கிட்ட இருந்து அந்த துணிவை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்து நான் அந்த காட்டு வழியே போய்கிட்டே இருந்தேன், அந்த குரு சொல்றாரு, அப்ப எனக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு, ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டேன். அந்த மரத்தடியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, டெய்லி வந்து ஒரு நாலு திருடர்கள் கூடுவார்கள் போல, அன்னைக்கு கூடினாங்க. அதுல ஒரு திருடர் வந்து, நான் ரொம்ப அப்படியே மரத்துல சாஞ்சிருக்கோன்னு, ஐயா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும், ஏன் இப்படி படுத்திருக்கீங்க, ரொம்ப டல்லா இருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டான். அப்பதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து பசியா இருக்கு தாகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து சாப்பாட்டையும் எனக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான். அப்பொழுது அவன் திருடனாக எனக்கு தெரியவில்லை, என் உயிர் காக்க வந்த இறைவனாகவே தெரிந்தான். சரி ஐயா, நீங்க இப்பயே இப்படியே இந்த காட்டுல நடந்து போன முடியாது, உடம்ப கொஞ்சம் நந்து சரிப்படுத்திக்கிட்டே அப்புறம் போங்க அப்படின்னு சொல்றப்ப, அப்பா எனக்கு இவ்வளவு உதவி பண்ண ரொம்ப நன்றி, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டேன். நான் திருடன் அப்படின்னு வந்து சொன்னான். எனக்கு ஒரு மனசுல ஒரு அப்படியே ஷாக் ஆச்சு, திருடன், ஆஹா, திருடன் குடுத்து கிட்ட கூட இவ்வளவு ஒரு இலக்கிய மனம் இருக்குதே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆச்சு, மாலை ஆச்சு, அவன் என்ன பண்ணா நைட்ல வந்து, நான் ஐயா நீங்க இங்கே இருங்க, நான் போய் திருடிட்டு வரேன்னு போனான். சரி மறுநாள் காலையில தான் வந்தான். நான் வந்து கேட்டேன், எப்பா நீ போனீங்க ஏதாவது திருடு கிடைச்சதா, இல்லைங்க ஐயா ஒண்ணு எனக்கு கிடைக்கல, நீங்க போனோம் ஒண்ணும் கிடைக்கல அப்படின்னா. சரி மறுநாள் இரவும் அதே மாதிரி கிளம்பினான். அன்னைக்கு அவன் போய் கேட்டேன், அவன் இன்னைக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கலண்ணா மறுநாள் காலையில். அதே மாதிரி தொடர்ந்து நான்கு நாள் ஐந்து நாட்கள் வந்து போயிட்டே தான் கிடைக்கல. அதே மாதிரி ஒரு ஆறாவது நாள் போயிட்டு வந்து சொன்னான், ஐயா நான் ஆறு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு நல்லா கிடைச்சது, நிறைய வந்து பொண்ணும் பொருளும் கிடைச்சதுன்னா. அப்ப எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் பலனை உடனே எதிர்பார்க்க கூடாது. நீ செஞ்ச உடனே அதுக்கு பலன் கிடைக்கவே கிட்டாது, கிட்டவே கிட்டாது. நாள்பட நீ வந்து அந்த பலனை எதிர்பாராமல் உன்னுடைய செயலை மட்டும் செவ்வனே செய்து வர வேண்டும், அப்பொழுதுதான் பலன் கண்டிப்பா கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனால் அதுக்கோசரம் நீ செய்யக்கூடிய செயலை வந்து விட்டக்கூடாது, கண்டினியூவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு திருடங்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். சரி மூன்றாவது குரு உங்களுக்கு யார் அப்படின்னு, மூன்றாவது குரு வேற யாரும் இல்ல, ஒரு சின்ன குழந்தை, ஒரு அஞ்சு வயசு குழந்தை.
நான் ஒவ்வொரு வீட்டில் போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அந்த வீட்டுக்கு அம்மா அம்மா வந்து எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஒரு சின்ன குழந்தை இருந்தது, சிமிலி விளக்கு தான், இரவு நேரம் சிமிலி விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த சிமிலி விளக்கு நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற அந்த சிமிலி விளக்கு வந்து வாயினால் ஊதுனேன், அந்த விளக்கு வந்து அணிஞ்சு போச்சு. அந்த குழந்தைகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன், அம்மா இந்த வெளிச்சம் எங்க போயிடுச்சு, இது நாள் வரையும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த வெளிச்சம் எங்க போயிடுச்சு அப்படின்னு வந்து கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னது, இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே அது போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு வந்து சொன்னது. உடனே வந்து பத்தி வச்சோம், பத்தி வச்சோன்னா விளக்கு எரிஞ்சுது. அதுக்கு அந்த குழந்தை சொன்னது, எங்கு சென்று வந்ததோ, எங்கு இருந்து இங்க போனதோ, அங்கிருந்தா மறுபடியும் இது வந்தது அப்படின்னு. இதையா அப்படி வந்து சொல்ற அப்படின்னு வந்து சொன்னா, ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு ஞானியாக அறிவுபூர்வமாக அந்த ஒரு செயலை எங்கிருந்து வந்ததோ அங்கே இது போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒளி அப்படின்னு சொன்னதா, எவ்வளவு அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது அந்த குழந்தையிடத்தில் நான் அறிவை கற்றுக்கொண்டேன். அதாவது ஒரு மனிதனுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீதா உபதேசம் வந்து மகாபாரத்தில் வந்து கீதா உபதேசம் பண்றார். யாருக்கு பண்ற? நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க மகாபாரத்தில் இருந்தா துரோணாச்சாரியர் இருக்கிறார். துரோணாச்சாரியார் வந்து விதித்தையிலையும் எல்லா வித்தைகளையும் மிகச்சிறந்தவர். ஏன் அவருக்கு வந்து கீதா உபதேசம் பண்றது? ஒழுக்கத்தில் சிறந்த பீஷ்மருக்கு பண்றது, பக்தியில் சிறந்த விதுரனுக்கு பண்றது. ஆனா இதை யாருக்குமே பண்ணல. யாருக்கு பண்ணாரு? தன்னை சாஸ்தாங்கமாக நம்பிய நிராயுத பவனியாக நின்று, எல்லாம் நீதான் கடவுளே, எனக்கு எல்லாம் நீதான், யாரு கிருஷ்ண பரமாத்மாவே நீதான், எனக்கு எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லி அவனை மனப்பூர்வமான யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து கீதா உபதேசம் பண்ணான். அதே மாதிரி வந்து நீங்க தன்னுடைய கையை நம்பி கொண்டு இருக்கிற வரைக்கும் பாஞ்சாலிக்கு வந்து அவர் வந்து துகில வந்து கொடுக்கல, தன் கையை தூக்கினதுக்கு பின்னாடி தான் கொடுத்தான். எவ்வளவோ வேணா, கண்ணா மணி வண்ணா என் மனச்சுடரே, பாற்கடல் பையன் துகின்றவனே, அறிதுகில் கொண்டனி ஆழ்துகில் தான் கோண்டாயோ, காயாம்பு மேனையனை தாயாகி கத்திடையா, கம்பத்தில் உள்ளானா என்றவனை கட்டியை அழித்து விட்டாய், இவ்வம்பத்தில் வந்தவனை வதை செய்ய மாட்டாயா, வான முகில் போல வண்ணம் கொண்டவனே, என் வட்டம் தெரியலையோ, அஞ்சன வண்ணா உன் மஞ்சமிட்டு வர மனமில்லையா, பொறுத்தது போதும் ஐயா, புறப்பட்டு வருமையா, இப்பூவையின் உடலை பூதங்கள் மொய்க்குதையா, ஹரிஹரி கோகுலா ரமணா, என்னுயிரை விட்டுவிட்டேன், உன் இணையடியை பெற்றுவிட்டேன், கையை தூக்கி நின்னப்பதா கிருஷ்ண பரமாத்மாவே திரௌபதிக்கு துகில் கொடுத்தார். அதனால தன்னை மறந்து யார் ஒரு சரணாகதி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் பக்தி என்ற கூடிய அந்த ஞானம் கிடைக்கிறது. அப்ப நீங்கள் ஞானம் பெற வேண்டும் என்றால் தன்னை மறக்க வேண்டும். ஒரு குருவை விட சீடன் தான் சிறந்தவன். சீடன் வந்து தன்னிலை மறந்து எல்லாம் மறந்து சரணாகதி அடையணும், அப்பொழுதுதான் அவனுக்கு முழுமையாக பிறப்பெறும். ஒரு குருவை விட சிஷ்யன் தான், சீடன் தான் பெரியவன். ஏனால் தன்னை மறந்து குரு கிட்ட வந்து கேட்டாதான் எல்லாமே கிடைக்கும். ஆதலால் அன்பானவர்களே, வாழ்க்கையில் நாம் வந்து எதை வந்து ஆத்மார்த்தமா அணுகணும், மனசுல உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு உதட்டில் ஒன்று வச்சுக்க கூடாது. கண்டிக்கப்பட்ட எந்த ஒரு செயலை அணுகினாலும் ஆத்மார்த்தமாக அணுக வேண்டும். ஆத்மார்த்தமாக நீங்கள் அணுகினால் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.